வரும் 31 நள்ளிரவு 1 மேல் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என காவல்துறை அறிவித்துள்ளது. 31 இரவு பொது இடங்களில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், வீடுகளில் குடும்பத்தினருடன் புத்தாண்டை கொண்டாடுவது சிறந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு மோட்டார் வாகனங்களில் தேவையின்றி சுற்றுவதை தவிர்க்குமாறும், நள்ளிரவு 1 மேல் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி இல்லை எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதல் நாள் இரவும் புத்தாண்டு தினத்தன்றும் கடற்கரைகளில் பொதுமக்கள் கடல் நீரில் இறங்கி கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்றும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவோர் கைது செய்யப்படுவார்கள் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கேளிக்கை விடுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது காவல்துறை அறிவிக்கும் நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும், பைக் ரேஸ் உள்ளிட்ட ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் அவரை பொதுச் செயலாளர் என்று மத்திய சட்ட ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் மத்திய சட்ட ஆணையம். இவரு மாதுளையை வளர்த்து வருஷத்துக்கு 1 ஏக்கர் இடத்துல 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு தனித்தனியாக தேர்தல் நடத்தப்படுவதால் ஏற்படும் செலவினங்களை குறைக்கும் வகையிலும், மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையிலும், ஒரே நேரத்தில் அனைத்து சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக சட்ட ஆணையத்திடம் சட்ட விவகாரத்துறை அறிக்கை கேட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாட்டிலுள்ள அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களிடமும் கருத்து கேட்டு சட்ட ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் என்று குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. G20 மாநாட்டு ஆலோசனைக் கூட்டத்திற்கு அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயார் ஹீராபென் மோடியை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென் மோடிக்கு 99 வயதாகும் நிலையில் அவர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அகமதாபாத்தில் உள்ள UN மேத்தா மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் ஹீராபென் மோடியின் உடல்நிலை சீராக உள்ளதாக UN மேத்தா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் அகமதாபாத்துக்கு விரைந்த பிரதமர் நரேந்திர மோடி தனது தாயாரின் உடல் நலம் குறித்து நேரில் நலம் விசாரித்தார்.